அதுல உதாரணமாக நபிகள் நாயகம் சம்பந்தமாக ஆபாசமா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில இடுப்புக்கு மேல ரெண்டு மாதுளங்கனிகளை வைத்து மாதுளங்கனிகளை பிடிச்சு விளையாடினார்கள் என்று புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று சொன்னார். உடனே ஆதாரம் கேட்டோம், இந்த தரம் அந்த தரம்னு சொல்லி ரொம்ப நேரம் இழுத்தடிச்சாங்க. கடைசியில ஆளைய காணோம் கொஞ்ச நேரம், அப்புறம் போய் வந்து என்ன செஞ்சாரு, எங்க போய் ஏதாவது ஒண்ணு பிரிண்ட் பண்ணிய என்ன செஞ்சாரு தெரியல. இந்த ஆளுக்கு ஆதாரம் இந்த அவர் கொடுத்தது, அவர் பிளாப்பில கொடுத்தாரு, அதை பிரிண்ட் மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம், இதான் அவர் கொடுத்தது. அந்த மாதிரி இல்லைங்க, செட்டிங் பண்ணிருக்க அப்படி மொழிபெயர்ப்பு வராது. இடுப்புக்கு மேல அப்படின்றா தான் அது வரும், இடுப்புக்கு கீழேங்கிறதுக்கு வந்து மாதுளம் பழங்களை வைத்து விளையாடினார்கள் தான் இருக்குதுங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க, நாங்களும் மொழிபெயர்த்தோம். யார் மொழிபெயர்த்தா? அவர் தந்திருக்கிற பேப்பர்ல இருக்கிறது ரஹமத் ட்ரஸ்ட் 4வது பாகம் பக்கம் 321. இதுதான் புகாரியுடைய ரஹமத் ட்ரஸ்ட் வெளியிட்ட புக்கு, இதுதான் வெளியிட்டு இருக்காங்க அவங்க. இதுல வந்து பாகம் 4 ரஹமத் ட்ரஸ்ட் போட்டிருக்கிறாரு, பாகம் 4 போட்டு விட்டாரு. அப்புறம் வந்து பக்கம் 321 இந்த டெக்ஸ்ட தர்றாரு, இந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி தர்றாரு. இந்த இருக்கு புக்கு, இந்த பாகம் தான் இருக்குது, பக்கம் தான் இருக்குது. அவர் சொன்னது இல்லை, அவர் சொன்ன செய்தி எதுல இருக்குன்னு காட்டுறாரு, அதுல இருந்து எடுத்து காட்டணும். ஒன்று ரெண்டாவது என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதோட நிக்கல, ஹதீஸுக்கு நம்பர் போடுவாங்கல்ல, நம்பரும் போட்டிருக்கு. அது என்ன நம்பர்? 4838 4838 நம்பர் போட்டிருக்கிறார். செய்தி இருக்குதான்னு சம்பந்தமே இல்லை, வேற செய்தி இருக்கிறது. பைபிள் எப்படி கைவரிசை காட்டுறாங்களோ அது மாதிரி எங்க ஆதாரத்தை காட்டும் போது காட்டுறாங்க. நீங்க நாங்க தூங்கிட்டு இருப்போமா? நாங்க சுதாரிப்பா ஒண்ணு ஆதாரத்தை பேப்பரை கேட்டு என்ன செய்யறோம்? ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லைங்க, ஆனால் இது வந்து இருக்கிறது, புகாரியில் இருக்கிறது. எங்க இருக்கு தெரியுமா? 5100 ரஹமத் ட்ரஸ்ட்ல 5189வது செய்தியாக ஹதீஸாக இருக்கிறது. அதுல என்ன மொழிபெயர்ப்பு இருக்குதோ அதை இடையில இவங்க சிலத அதை மட்டும் இந்த லைனை மட்டும் மாற்றி செட்டிங் பண்ணி புகாரியில் இருக்கிறது காட்டுறாங்க. இவங்க புகாரியெல்லாம் பாக்குறது கிடையாது, எவனா நெட்ல எழுதிருப்பான், அந்த மாதிரி கள்ளத்தனம் பண்ற ஆளுக்கு இருக்கிறாங்க. ஈசா குரான், ஆன்சர் இஸ்லாம், உள்ள படிச்சு பார்த்து அம்புட்டு பொய்யா இருக்கும். குரான்ல இருக்குமாங்க, குரான்ல இருக்காது, புகாரில இருக்கு, இப்பணும் கதிரில இருக்கு, தபுரியில இருக்குமாங்க, தபுரியும் தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி உள்ளதுல எடுத்துக்கொண்டு வச்சுட்டு காட்டுறாரு. இதை காட்டியிருந்தா இந்த மாதிரி கேவலப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஆதாரம் அடுத்த தலைப்புல காட்டினீங்கன்னா இங்க காட்டி நிரூபிச்சாதான் அடுத்த லைன் போக விடுவோம், விடமாட்டோம். இப்படி எல்லாம் ஆதாரத்தை சொன்னா உடனே காட்டி உடனே நிரூபிக்க சொல்லுவோம். இதுல என்ன இருக்கிறது? 5189 மட்டும்தான் இருக்கிற செய்தி, ஒரு இடத்தில் தான் புகாரியில் இருக்கிறது, பல இடங்களில் சில செய்தி வரும், அப்படியும் அல்ல. இது என்ன வருகிறது? ஒரு நாள் அவர் சொன்ன வசனத்தை படிக்கிறேன். ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்த அதிகாலை, அதிகாலை நேரம், என் கணவர் அபு சர்வு வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடைய சிறுத்தைகள் போன்ற அவளுடைய இரு குழந்தைகள் இருந்தனர். அந்த குழந்தைகள் அவளது இடைக்கு கீழே இரு மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இடுப்பு கீழே இரு மாதுளங்கனின்னு சொல்லல, இடுப்புக்கு மேல சொல்லல, இரு மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். இவர் கள்ளத்தனம் பண்ணி காட்டியிருக்கிறார, அதுல எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? அவர் செஞ்ச வேலையை பாருங்க, புகாரி ரஹமத்துல இப்ப காட்டணும், இல்லாட்டி பகிரங்கமா மன்னிப்பு கேட்க வேண்டும். 4வது எடிஷன்ல இவ்வளவு தவறு செஞ்சதுக்காக வேண்டி அவர் என்ன சொல்றாரு கேட்டா, ஸ்லைடு போட்டிருக்கீங்கல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அதாவது அந்த குழந்தைகள் அவளை இடுப்புக்கு கீழே மடியில் இருந்து இது மாங்கனிகளை தொட்டு விளையாடி கொண்டார்கள். எப்படி கேட்ட, இரு மாங்கனிகளை வைத்து விளையாடுறதுங்கிறத இடுப்புல உட்காந்துக்கிட்டு மேல உள்ள தொட்டாங்கன்னு சொல்லி இவர் அந்த வசனத்தை மட்டும் இவரா மாத்துறாரு. இவராகவோ இவங்க எங்க திருடினாரோ அங்கேயே மாத்திருக்காங்க. இவர் மாத்திருக்கணும், எங்கேயே திருடிட்டு வந்திருப்பார்ல, இத சுட்டுக்கிட்டு வந்திருப்பார்ல, அங்க மாத்திருக்கணும். இதான் வாதம் பண்ற முறையா? உங்களுடைய ஒவ்வொரு வாதம் இதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஆதாரமும் தப்பு எல்லாம் அடுத்ததுல காட்டு. இந்த தலைப்புக்கு தேவையில்லாம விட்டு வைக்கிறோம் உங்களை,
Pada bisinggal sunni ini, dah agama ada orang kat orang Quran lari pilih berakhir putar kende. Share hari tu dalih pula dah patah guru mau, payinge, macam mana kita guru orang kerana. Apa ini yang lebih penting ini sunnah. Dear brothers and sisters, everybody is clear that we have come here for discussing the topic is Bible God's word, and there's no confusion about it. But the other